ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திரைத்தொழில் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. வாங்க பார்க்கல. தளபதியோட படங்கள் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம பயங்கரமாக வந்து கோலாகலமாக கொண்டாடுவோம். ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து அவரோட படங்கள் நம்ம பார்த்துருவோம், என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அப்படின்னே சொல்லி ஆகணும். இப்போ வாரிசு படத்துக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வாரிசு படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் தான் இவர் நடிக்க போகிறாருன்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. சரி, ஓகே, இவர் தான் ஹீரோன்னு தெரிஞ்சிச்சு. வில்லன் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெர்சன் மார்க்காக தான் இருக்கும். ஸோ அதுதான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அந்த வில்லன் பார்த்துல. நடிகர் விஜய் வாரிசு படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துக்கு பிறகு தளபதி விஜய் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க இருக்காரு. முழுக்க முழுக்க ஆக்ஷன் கலந்த படமாக இந்த படம் உருவாக இருக்கு. அந்த வகையில் இந்த படத்தில் விஜய்க்கு வில்லனா சஞ்சய் தத் நடிக்க இருக்காரு. இதனால ரசிகர் மத்தியில் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகியிருக்கு. மாநாடு படத்துக்காக வந்துட்டு நம்ம சிம்புக்கு அவார்ட்லாம் நிறைய இப்போ வரைக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அடுத்து வெந்து தணிந்தது காட்டில் பயங்கரம் பிஸியாக இருந்தார். அடுத்த ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் செப்டம்பர் 15 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே நம்ம அப்டேட் பார்த்துட்ருக்கோம். இப்போ என்னென்னா, இப்போ இந்த படக்குழுவினர் வந்து இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்டாக இருக்கும் பார்த்துல. கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சிம்பு இத்னானி ஆகியோர் நடிச்சிருக்கும் திரைப்படம் வெந்து தணிந்தது காடு. இந்த திரைப்படம் செப்டம்பர் 15 திரையரங்கில் வெளியாக இருக்கு. ஏஆர் ரஹ்மான் இசையில் வெளியான பாடல்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இரண்டு பாகங்களாக உருவாகியிருக்கும் இந்த படத்துக்கு தணிக்கை குழு யூஎன்ஏ சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கதாபாத்திரத்துலலாம் நடிச்சிட்டு இருந்தாரு. அடுத்து வந்து நான் கண்டிப்பாக படம் எடுக்கவே போகிறேன்னு சொல்லிட்டு மூக்குத்தி அம்மன் எடுத்திருந்தாரு. இப்போ ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஆல்ரெடி மூக்குத்தி அம்மன் டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ என்னன்னா சிங்கப்பூர் சலூன்னு ஒரு படத்தில் நடிக்கிறாராமா. ஸோ டைட்டில் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக, ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கு, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கு இல்லையா. ஆர்ஜே பாலாஜியோட டாக்கே அப்படி தான் இருக்கும். இப்போ இவரை பற்றி பார்க்கலாம். படங்களை இயக்குறதுலையும் நடிக்கிறதுலையும் சரி, ரெண்டுத்துலேயுமே கெட்டிக்காராக இருக்கிறவர் ஆர்ஜே பாலாஜி. இவர் அடுத்ததாக ஜூங்கா பட இயக்குனர் கோகுல் இயக்கத்தில் சிங்கப்பூர் சலூன்ற படத்தில் நடிக்க இருக்காரு. ஆர்ஜே பாலாஜிக்கு ஜோடியாக சிவானி ராஜசேகர் நடிக்க இருக்காங்க. வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்க இருக்கும் இந்த படத்தோட படப்பிடிப்பு இன்றைக்கு தொடங்கியிருக்கு. இந்த படம் குறித்த அடுத்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும். வைகை புயல் வடிவேலு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான பர்சனாக தான் இருப்பாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவரோட காமெடி எவர் கிரீன் அப்படி தான் சொல்லி ஆகணும். இவருக்கு நேற்று பர்த்டே. ஸோ வந்து உலகம் முழுவதுமே நிறைய பேர் பாராட்டுகள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் மாமன்னன் படக்குழுவிலேருந்து இவங்க ஒரு சூப்பரான ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. என்ன பரிசுங்கிறத பார்க்கல. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி, கீர்த்தி சுரேஷ், வடிவேலு, பகத் ஃபாசில் ஆகியோர் நடிச்சிருக்கும் திரைப்படம் மாமன்னன். இந்த படத்தோட கடைசி கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. நேற்று வைகை புயலோட பிறந்தநாளை முன்னிட்டு மாமன்னன் படக்குழு கேக் வெட்டி கொண்டாடியிருக்காங்க. இந்த புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதள பக்கத்தில் வைரல் ஆகிட்டு வருது. AK-61 படத்தை பற்றி டெய்லியுமே நம்ம அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ ஷூட்டிங் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இவரோட ட்ரிப்புமே வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. காஷ்மீர் போகிறாரு, லடாக் போகிறாரு. ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னே சொல்லி ஆகணும். அது இல்லாமல் ஏகே சார் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டாலுமே அது வந்து 1 week ஃபுல்லாகவே பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கும். யூஸ்வலாக ஹீரோயின் போடுற போஸ்ட்டை விட நம்ம அஜித் சாருக்கு வெயிட் பண்ணுறது தான் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரெண்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். என்ன ஃபோட்டோஸ், எங்கே போயிருக்காரு, என்ன பண்ணியிருக்காருங்கிறத பார்க்கலாம். AK-61 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு நடிகர் அஜித். இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு இந்த வாரத்தில் தொடங்கியிருக்கு. இந்த படப்பிடிப்புக்கு நடுவில் நடிகர் அஜித் சுற்றுப்பயணம் போயிருந்தார். லடாக், காஷ்மீர் புகைப்படங்களை தொடர்ந்து இப்போ மேலும் சில புகைப்படங்களும் வெளியாகியிருக்கு. இந்த லுக்கில் நடிகர் அஜித் மாசாக இருக்காருனோ, இந்த புகைப்படத்தை சமூக வலைதள பக்கங்களில் ரசிகர்கள் தீவிரமாக பகிர்ந்துட்டு வராங்க. வெங்கட் பிரபுவோட படம் அப்படின்னாலே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும், பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும் இல்லையா. அது இல்லாமல் வந்து மாநாடு படத்துக்கு அப்புறம் தமிழில் இன்னொரு பெரிய ஆக்டரை வச்சு தான் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த நிலையில் டக்குன்னு டாலிவுட்ல போய் நான் நாகச்சைத்தன்யா வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஓகே, எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ண மாதிரியே மறுபடியும் தமிழில் ஒரு பெரிய ஆக்டரை வச்சு படம் எடுக்க போகிறாராமா. ஸோ அந்த ஆக்டர் யாருங்கிறத பார்க்கல. மாநாடு படத்தோட வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் வெங்கட் பிரபு டோலிவுட்ல நாக சைதன்யாவோட இணைஞ்சிருக்காரு. இந்த படத்துக்கு பிறகு இயக்குனர் வெங்கட் பிரபு அடுத்ததா நடிகர் விஜயோட இணைய இருக்காரு. இது குறித்த தகவலை இயக்குனர் வெங்கட் பிரபு சமீபத்தில் நேர்காணல பகிர்ந்திருந்தாரு. இது குறித்து வெங்கட் பிரபு, அடுத்து விஜய் சார்க்கு கதை எழுதிட்டு வரேன், இதுவரை நடித்திராத கதாபாத்திரத்தில் நடிகர் விஜய் நடிக்க இருக்காரு, கண்டிப்பா இந்த கதை விஜய் சாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு எதிர்பார்க்கிறேன், இதற்கான பணிகள் இப்ப விறுவிறுப்பா நடைபெற்று வருதுன்னு சொல்லியிருக்காரு. யூஸ்வலாக சூர்யா படங்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருப்போம். ஏன்னா வந்து பார்க்கவே ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப ஸ்வீட்டாக வந்து படங்கள்லாம் நிறைய கொடுப்பாரு. அது இல்லாமல் இப்போ ஒரு ரீசெண்டாக வந்துட்டு ரோலக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நம்ம வந்து அப்படியே மறக்கவே முடியாத அளவுக்கு செம்மையாக பண்ணிட்டார் அப்படி தான் சொல்லி ஆகணும். இப்போ சிறுத்தை சிவாவோட இணைஞ்சு வந்துட்டு படம் நடிச்சிட்ருக்காரு இல்லையா, சூர்யா 42 அப்படின்னு வந்து டைட்டில் வச்சுருக்காங்க. அப்போது அது இல்லாமல் வந்துட்டு இதில் வந்து தீஷா பட்டாணி தான் நடிக்கிறாங்க. ஸோ தீஷா பட்டாணியே இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னங்கிறத பார்க்கலாம்.
வாடிவாசல் வணங்கான் ஆகிய படங்களை கைவசம் பிச்சிருக்கும் சூர்யா சிறுத்தை சிவா கூட்டணியில கமிட் ஆகியிருந்தார். இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா திசா பட்டானி நடிக்க இருக்காங்க. தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைக்க இருக்கும் இந்த திரைப்படம் 10 மொழிகளில் வெளியாக இருப்பதை அடுத்து இந்த படத்தோட மோஷன் போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. இந்த போஸ்டரும் பல மில்லியன் பார்வையாளர்களை கவர இந்த படத்தோட அப்டேட்டா இந்த படத்தோட நடிகை பகிர்ந்திருக்காங்க. சூர்யா 42 திரைப்படம் நினைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் வரலாற்று கதையா உருவாகி இருக்கும் இந்த படத்துல ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் சூர்யா சாரோட ஒர்க் பண்ண ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். நினைச்ச அளவுக்கு இந்த படம் கண்டிப்பா ரசிகர்களுக்கு பிடிக்கும்னு எதிர்பார்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மகேஷ் பாபுவும் தெலுங்குல வந்து ஒரு முன்னணி நடிகராக வளம் வந்துட்டு இருக்காரு. நிறைய படங்கள் கைவசம் வச்சிருக்காரு, அடுத்தடுத்து கமிட் ஆகிட்டு இருக்காரு. அது இல்லாமல் ரொம்ப பிஸியாகவே இருக்காரு இல்லையா. இப்போ வந்து ஒரு டேரக்டரோட கமிட் ஆயிருக்காரு. ஆல்ரெடி இவர் கூட அவர் வந்து படம் பண்ணது தானா, ஸோ அதனால மறுபடியும் உங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துருக்காங்க. ஸோ யான் அந்த டேரக்டருங்கிறத பார்க்கல. சர்க்காரு வாரிப்பட்டா படத்துக்கு பிறகு நடிகர் மகேஷ் பாபு மீண்டும் த்ரீ விக்ரமோடு இணைய இருக்காரு. இந்த படத்துல மகேஷ் பாபுக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிக்க இருக்காங்க. இவர்களுடன் ஆர் கே சுரேஷும் நடிக்க இருக்காரு. தமன் இசையமைக்க இருக்கும் இந்த படம் அடுத்த ஆண்டு April 28 திரையரங்குல வெளியாக இருக்கு. அந்த வகையில இந்த படத்தோட பூஜை தொடங்கி இருக்கு. திரையரங்கு சார்பாக வந்துட்டு எல்லா தியேட்டர்லையுமே நீங்க வந்து எந்த படம் பார்த்தாலும் வெறும் ₹75 பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரையரங்கு சார்பாக சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருமே வந்து கேட்டு பயங்கர ஹாப்பியா இருந்தோம் இல்லையா. ஆனா இது வந்து September 16 மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. இப்ப September 16 இல்லாம September 23 வந்து டேட்டை வந்து மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே மறக்காம September 23 வெறும் ₹75 ஒரு டிக்கெட் வாங்கி ஜாலியா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. September 16 நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகளில் டிக்கெட்டின் விலை ₹75 வசூலிக்க திரையரங்கு நிறுவனங்கள் முன்னெடுத்திருந்துச்சு. இந்த நாளில் மல்டிப்ளெக்ஸுகளில் 4000 ஸ்கிரீன்களுக்கு டிக்கெட் கட்டணமாக ₹75 வசூலிக்கப்படும்னு தமிழ்நாட்டு திரையரங்கு நிறுவனங்கள் சொல்லி இருந்துச்சு. இந்த தேதியை இப்போ ரீஷெட்யூல் பண்ணி இருக்காங்க மல்டிப்ளெக்ஸ் நிறுவனங்கள். September 16 கொண்டாடப்பட இருந்த நிலையில் September 23 மாற்றியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் கல்யாணி பிரியதர்ஷன் வந்து ஹிருதயம் படம் மூலமாக எல்லாருக்குமே பயங்கரமாக வந்துட்டு பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லணும். அது இல்லாமல் மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் மனசுலையுமே நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க அப்படி தான் சொல்லியாகணும். அவங்க ஆக்டிங் லெவல் வந்துட்டு ரொம்ப எளிமையாக ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்து தமிழ்லையுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து வாய்ப்பு கொடுக்க ரெடியாக இருந்தாலும் கூட இல்லை நான் மலையாளம்லேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மலையாளத்தில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு படத்தில் வந்து கமிட் ஆயிருக்காங்க. ஸோ மலையாளத்தில் வந்து கமிட் ஆயிருக்கிறதுனால இந்த டேரக்டர் யார், இவங்களுக்கு யார் பேரா பண்ண போகிறாங்கிற அப்டேட்லாம் வந்துருக்கு பார்க்கலாம். தமிழ்ல மாநாடு படத்துல நடிச்சு முடிச்சிருந்த கல்யாணி பிரியதர்ஷன் தொடர்ந்து மலையாள திரையுலகில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில ரூட் தயாரிப்பு நிறுவனம் இயக்க இருக்கும் படத்துல நடிக்க இருக்காங்க. ஷேஷம் மைக்கேல் ஃபாத்திமான்னு டைட்டில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த படத்துக்கு ஹேஷம் இசையமைக்க இருக்காரு. இந்த திரைப்படம் பூஜையுடன் இப்போ தொடங்கி இருக்கு. இந்த படம் குறித்த அடுத்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம சினி இண்டஸ்ட்ரியிலே மறக்கவே முடியாத படம் அப்படின்னா வந்துட்டு அவதார் தான் சொல்லணும். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து ஒரு ஃபேவரட்டான மூவி அப்படின்னா கண்டிப்பாக அவதார் மூவி சொல்லுவோம். அது இல்லாமல் அவதார் Part 2 வரப்போகிறதுக்கு வந்து மக்களுக்கு வந்து பயங்கர எதிர்பார்ப்பெல்லாம் இருந்துச்சு. எப்போ வரப்போகுது, எப்போ ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி முடிக்க போகிறாங்க, எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவதார் படத்தையே வந்துட்டு ரீ ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான் இல்லையா. எப்போ ரீ ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறத பார்க்கலாம். ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக வெளியாகி இருந்த திரைப்படம் அவதார். இந்த படத்தோட இரண்டாம் பாகத்துக்கு ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவதார் படத்தோட முதல் பாகத்தை திரையரங்கில் September 23 ரீ ரிலீஸ் செய்ய இருக்காங்க. விரைவில் அவதார் இரண்டாம் பாகத்துக்கான அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. வைபவம் நடிப்பில் வெளியாக இருக்க படம் தான் வந்துட்டு பஃபோன். ஸோ இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை வந்து ஒரு பெரிய நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த நிறுவனம் யாருங்கிறத பார்க்கல. வைபவ் அனகா ஆகியோர் நடிச்சிருக்கும் திரைப்படம் பஃபோன். அசோக் வீரப்பன் இயக்கியிருக்கும் இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. காமெடி கலாட்டாவா உருவாகி இருக்கும் இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த திரைப்படம் September 23 திரையரங்கில் வெளியாக இருக்கு. இந்த படத்தோட தமிழ்நாட்டு திரையரங்கு உரிமையை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி கைப்பற்றியிருக்காங்க. திருச்சிற்றம்பலம் படத்துக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய படங்கள் வந்து தனுஷ் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலையுமே பயங்கர ஆக்டிவாக இருக்காரு. ட்விட்டர்லையுமே வந்துட்டு நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு டெய்லியும். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தான் இருக்கோம். இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து 11 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இவருக்கு இருக்காரா, கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல. இப்போ இந்த நியூஸை பற்றி பார்க்கலாம்.
திருச்சி தமிழம் படத்தோட பிளாக் பஸ்டர் ஹிட்ட தொடர்ந்து நடிகர் தனுஷ் தொடர்ந்து படங்கள்ல கவனம் செலுத்திட்டு வராரு. அந்த வகையில சமூக வலைதளங்களையும் பிஸியா இருப்பாரு தனுஷ். ட்விட்டர்ல நடிகர் தனுஷ 11 மில்லியன் பார்வையாளர்கள் பின்தொடர்றாங்க. 11 மில்லியன் ஃபாலோவர்ஸை கொண்ட முதல் கோலிவுட் நடிகர் மற்றும் இரண்டாவது தென்னிந்திய நடிகராக இருந்துட்டு இருக்காரு தனுஷ். இத்துடன் திரைத்துளி நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நாளைக்கு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகளோடு நான் வந்து சந்திக்கிறேன். அண்டல் தன் பாய் ஃப்ரம் பிரியங்கா தாஸ்.